வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்ம நிகழ்ச்சி மூட நம்பிக்கையை விதைக்கும் நிகழ்ச்சி அல்ல, தன்னம்பிக்கையை விதைக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறை சொல்லவோ எடுக்கப்படுகிற நிகழ்ச்சி அல்ல. இது முழுக்க முழுக்க இறந்தவர்களின் நினைவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தருணம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நினைவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜே சபர்ணா ஆனந்த். விஜே சபர்ணா ஆனந்த் அவர்களுடைய இறப்பு இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், விஜே சபர்ணா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு சிறந்த நடிகை மட்டுமில்ல, சிறந்த விஜே அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்களுடைய நினைவை இன்னைக்கு நம்ம பகிர்ந்துப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய், வணக்கம். விஜே சபர்ணா ஆனந்த், உங்களுடைய ஆத்மா இருக்கா? இன்னைக்கு நம்ம வந்து 12 மணிக்கு ஆத்மாவுடன் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஆன்சர் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். இரவு 12 மணிக்கு விஜே சபர்ணா ஆனந்த் பேசுவாங்களா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் விஜே சபர்ணா ஆனந்த், உங்களுடைய ஆத்மா இங்கே பயணிக்குதான். வணக்கம் விஜே சபர்ணா ஆனந்த், உங்களுடைய ஆத்மா பயணிக்குதா? விஜே சபர்ணா ஆனந்த், உங்கள் இறப்புக்கு முன்னாடி நீங்க நினைச்ச விஷயம் என்ன? உங்கள் இறப்புக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்ன? சபர்ணா ஆனந்த், விஜே சபர்ணா ஆனந்த், உங்க பெற்றோர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? விஜே சபர்ணா ஆனந்த், உங்கள் பெற்றோர்களுக்கு ஏதாவது கூற விரும்புகிறீங்களா? உங்களுடைய ஆத்மா உலகம் எப்படி இருக்கு சபர்ணா ஆனந்த்? உங்களுக்கான ஆத்மா உலகம் இப்ப எப்படி இருக்கு சபர்ணா ஆனந்த்? உங்களுடைய ஆத்மா உலகம் எப்படி இருக்கு சபர்ணா ஆனந்த்? உங்களுக்கான ஆத்மா உலகம் எப்படி இருக்கு சபர்ணா ஆனந்த்? ஆத்ம உலகத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் சபர்ணா ஆனந்த்? ஆத்ம உலகத்தில் இப்போ நீங்கள் எந்த நிலையில்? உங்களுடைய கோபம் யார் மீது இருக்கு சபர்ணா ஆனந்த்? உங்களுடைய கோபம் யார் மீது இருக்கு சபர்ணா ஆனந்த்? காத்து கொண்டிருக்கிறோம் சபர்ணா ஆனந்த், உங்கள் கோபம் யார் மீது? சொல்லுங்க சபர்ணா ஆனந்த், உங்கள் கோபம் யார் மீது? தொடர்ந்து பெண்கள் பெண் பிள்ளைகளோட நிலைமைகள் மாற காரணம் என்ன? பெண் பிள்ளைகளுக்கான நீதி கிடைக்குமா? பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட
நிறைய பெண் பிள்ளைகளுடைய ஆத்மாக்கள் நீதிக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் நீதிகள் கிடைக்கும். உங்களுடைய உங்களுடைய இறுதி ஆசை என்ன சபர்ணா ஆனந்த்? உங்களுடைய நிறைவேறாத இறுதி ஆசை என்ன? உங்களுடைய மறுபிறவி எப்போ சபர்ணா ஆனந்த்? உங்களுடைய உங்களுடைய மறுபிறப்பு எப்போ சபர்ணா ஆனந்த்? உங்களுக்கான மறுபிறப்பு எப்போ காத்துட்டு இருக்கு சபர்ணா ஆனந்த்? சபர்ணா ஆனந்த், இறுதியாக நீங்க சொல்ல ஆத்மோலகத்தில் இருக்கும் கழுகு பற்றி சொல்லுங்கள் சபர்ணா ஆனந்த். ஆத்மோலகத்தில் இருக்கக்கூடிய கழுகின் பணி என்ன சபர்ணா ஆனந்த்? அந்த கழுகு அங்க எதற்காக இருக்கு? சபர்ணா ஆனந்த், உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். உங்களுடைய ஆத்ம உலக பயணம் எப்படி இருக்கு? ஆத்ம உலகத்துல நிம்மதியா இருக்கீங்களா? சபர்ணா ஆனந்த், உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு ஆசை இருக்கா? நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா எந்த நபர்கிட்ட பேசுவீங்க சபர்ணா ஆனந்த்? நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா எந்த நபர்கிட்ட பேசுவீங்க சபர்ணா? சபர்ணா ஆனந்த், நீங்க மீண்டும் பிறப்பெடுத்தா என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சபர்ணா ஆனந்த், மீண்டும் பிறப்பெடுத்தா எங்கு என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுடைய இறப்புக்கு முழுமையான காரணம் என்ன சபர்ணா ஆனந்த்? உங்களுடைய இறப்புக்கு தேங்க்யூ சோ மச் சபர்ணா ஆனந்த். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களை
உங்கள் ஆத்மா உக்கரமாக தான் இருக்கா சபர்ணா ஆனந்த்? உங்களுடைய ஆத்மா உக்கரமாக இருக்கா, சாந்தமாக இருக்கா, கோபமாக இருக்கா? உங்கள் ஆத்மா பழி வாங்கணும் அப்படின்னு யாரையாச்சும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் ஆத்மா யாரையாச்சும் பழி வாங்கணும்னு நினைக்கிதா சபர்ணா ஆனந்த்? உங்களுடைய ஆத்மா யாரையாவது பழி வாங்கணும்னு நினைக்கிதா சபர்ணா ஆனந்த்? சபர்ணா ஆனந்த் வெயிட்டிங். உங்களுடைய ஆத்மா யாரையாவது பழி வாங்கணும்னு நினைக்கிதா? உங்கள் ஆத்மா இளைப்பாறட்டும், உங்கள் ஆத்மா மகிழ்ச்சி பெறட்டும், தேங்க்யூ ஸோ மச் சபர்ணா ஆனந்த். விடைபெறுகிறோம் நன்றிகள் கூறி. மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு அளித்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்கள் ஆத்மா எங்கள் அனைவருக்கும் துணை இருக்கட்டும், மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் துணை இருக்கட்டும், உங்களுடைய ரசிகர்களுக்கு துணை இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தாருக்கு துணை இருக்கட்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். சபர்ணா ஆனந்த் விடைத்தாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சபர்ணா ஆனந்த். நன்றி மக்களே. நம்மளுடைய வாழ்நாட்களில் நம்ம எப்பவுமே வெற்றியை தேடி பயணிக்குமே தவிர தோல்வியை தேடி பயணிக்க கூடாது. நம்மளுடைய வாழ்நாட்கள் முடியும் வரை எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தேங்க்யூ நம்மளுடைய வாழ்நாட்களில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ வழிகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் போராடி நம்மளுடைய வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கையை மாற்றுவோம். என்ன கஷ்டம் வந்தாலும் வரட்டும், என்ன வழிகள் வந்தாலும் வரட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் வரட்டும், நம்ம அந்த பிரச்சனைகள் நம்மளை என்ன பண்ணிடும், மீறி போனால் நம்ம கஷ்டத்தையும் வழிகளையும் கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும். அவமானத்தும் அப்படிங்கிற விஷயமே நம்ம வாழ்க்கையில் கிடையாது. நம்மளை மற்றவர்கள் பேசுவதற்கு தான் நமக்கு அவமானம் அப்படின்னா, அவங்க பேசுறதுக்காக நம்ம என்றைக்குமே தவறான முடிவை எடுக்கக்கூடாது. அவங்க நமக்கு சாப்பாடு போடல, அவங்க நம்மளை வளர்க்கலை, அவங்க நமக்கு நல்லது கெட்டது பார்க்கல, அவங்க நம்ம கஷ்டத்தில் கூட இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க பேசினா பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், அவன் குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். சூரியனை பார்த்து நாய் குலைச்சா எந்த நஷ்டமும் கிடையாது. அதற்காக சூரியன் வந்து சோர்ந்து போய் சூரியன் வந்து கீழே போக போகிறதில்லை. அது எதையும் சூரியன் கண்டுக்க போகிறதில்லை. அவருடைய பணிகளை நடந்துக்கிட்டு தான் இருப்பார். அதே மாதிரி தான் கதிரவன் உதிப்பது போல் நம்ம வாழ்வு உதிக்கணும்னா நம்ம எதையும் கண்டுக்கக்கூடாது. நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்படுவது நான் உங்களுக்கு.